தேடுங்கள் பார்வைக்கு பரம் சிக்குமோ? ஏதேதோ ஆதாயம் ஏக்கத்தில் சில காயம் பாடங்கள் தெளிவூட்டுமோ? எவரும் தெரியாத வயசுல வந்த இடம்னாலும் மனசுக்கு பிடிச்ச இடம், கனவு கண்ட மாதிரி எல்லாம் ஞாபகத்துக்கு வருது. அப்பா கூட வந்திருந்த பெரியவங்க எல்லாரும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. இந்த வீடு முழுக்க விளையாண்டிருக்கும் பழக்கப்பட்ட இந்த வீட்டோட வாசனை, இதுதான் இதுதான் நான் வர வேண்டிய இடம். என் வீடு கூட வந்தது என் அண்ணன் கதிரேசன். கதிரேசன் என் அண்ணன் தான். என் அண்ணன் என் மேல காட்ட வேண்டிய பாசத்தை இப்ப எவ்வளவு ஒருத்தைய இடத்துல இருந்து அனுபவிச்சுட்டு இருக்கான். நம்ம லேட்டா வந்துட்டோம் ஜனனி, இங்க ஏதோ ஒரு விபரீதம் நடக்க போகுதுன்னு மனசுக்குள்ள தோணுது. அதுவும் இங்க இருக்கிறவளால நடக்க போகுது. யாருமா நீங்க? தாத்தா, Thank you.
யாருமா நீங்க? அது நாங்க. தாத்தா வந்துட்டியா? எங்க போன? போடா, இவங்கள கேட்ட இவங்கதான் அவங்க. அவங்கன்னா எவங்கடா? அதான் தாத்தா, என் கார் திருடு போன கதையை சொன்னல, அந்த ரெண்டு பேர் இவங்கதான். இப்ப அவங்க லக்கேஜ் எடுத்துட்டு போக வந்திருக்காங்க. என்னடா அது கண்டராபி? ஏண்டா இதை எடுக்கவும் அவங்களை இங்க கூட்டிட்டு வந்த, நீ கொண்டு போய் கொடுத்துடக் கூடாதா? கல்யாணம் ஆக வேண்டிய பையன் முன்ன பின்ன தெரியாத பொண்ணுங்களோட சுத்திட்டு இருந்தா எப்படிடா? ஊர்ல நாலு பேர் நாலு விதமா பேச மாட்டா. ஏற்கனவே அவனுக்கு ரொம்ப நல்ல பேரு, இது வேறயா? தாத்தா என்ன தாத்தா, நீ வீட்டுக்கு வந்திருக்காங்க, இவங்க முன்னாடி போய் பேசுறிய? அப்படியே பேசிட்டாலும் உனக்கு ரொம்ப உரைக்க போகுது. ஏய் முதல்ல நான் சொல்றத கேளு, இவங்களை எங்க கொண்டு போய் விடணுமோ அங்க விட்டுட்டு வா. இப்ப கூட நீ உள்ள வரும்போது வெளியே போனானே அந்த எலக்ட்ரீஷியன், அவங்க கூட ஒரு மாதிரி சிரிச்சு பேசிட்டு தான் போனான். அவனே இப்படி பேசினானா மத்தவங்க எல்லாம் என்னலாம் பேசுவாங்க? எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அவங்களை கொண்டு போய் விட்டுட்டு வா. ஆளே மூஞ்சியம் பாரு, ஊர்ல சமூக சேவை பண்றான். நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க, அவர் அப்படிதான். அவர் இந்த கிராமத்திலே வளர்ந்தவர், வெளி உலகத்தை பத்தி தெரியாது. முகத்துல அடிச்ச மாதிரி மனசுல இருக்கிறத அப்படியே வெளியில பேசிடுவாரு. இப்படிதான் என் மானத்தை வாங்கிடுவாரு. சரி வாங்க நம்ம போலாம். இந்தாங்க இருக்கு, நான் தூக்கிட்டு வரேன். நானே எடுத்துக்கிறேன். சரி சரி குடுங்க, இருக்கட்டுங்க, நானே எடுத்துட்டு வரேன். வாங்க. எங்க பின்னாடி வைக்கலாம்ல? இல்ல இங்க இருக்கட்டும். ஓஹோ அலர்ட்டா இருக்கீங்களா? எப்படி வாங்க நான் வைக்கிறேன். உட்காரு, நீங்களும் ஏறுங்க. கார்த்திகா, இதுக்கு காரணமானவங்களை சும்மா விடக்கூடாது. போலாமா? போலாம். எனக்கு ஒரு பெரிய பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கு. வாழ்க்கையில முதல் முறையா மத்தவங்களுக்காக செஞ்ச வேலை இப்படி தப்பா போச்சுன்னு பயந்துகிட்டே இருந்தேன். நல்ல வேலை என் தலைவன் திருச்செந்தூர் முருகன் என்னை கைவிடல. வர தைப்பூசத்துக்கு காவடி எடுக்கிறதா வேண்டியிருக்கங்க. சொன்னா நம்ப மாட்டீங்க, நான் வீட்டுக்கு திரும்பி வரத்துக்குள்ள எனக்கு முன்னாடியே திருட்டு போனதெல்லாம் கொண்டு சேர்த்துட்டாருன்னா பாத்துக்கங்களேன். காட் இஸ் கிரேட்டுங்க. ஏதோ முருகன் கிட்ட பயங்கரமான பவர் இருக்குங்க, அதனாலதான் இவ்வளவு கூட்டம் தினமும் திருச்செந்தூர் வந்துட்டு போயிட்டு இருக்கு. ஏன் என் தங்கச்சி கூட டெய்லி விசிட்ங்க. ரொம்ப பாசமான பொண்ணுங்க. இத்தனை வருஷம் தாத்தா கூட நான் இருக்கேன், எனக்கே இது தோணல. என் தங்கச்சி வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது. இத்தனைக்கும் லண்டன்ல படிச்சவ, ரொம்ப வசதியான பொண்ணு.
அவளுக்கு தோணிருக்கு பாருங்க. தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லைன்னதும் 48 நாள் விளக்கு போடுறதா வேண்டிக்கிட்டு இருக்கா. இப்ப தினமும் திருச்செந்தூர் போயிட்டு வரா. அவ வேண்டிக்கிட்ட நேரம் இப்ப பாத்தீங்களா தாத்தாவ எப்படி எந்திரன் மாதிரி நடந்து வந்து பேசினாருன்னு. நல்லா குணமாயிட்டாரு. எல்லாத்துக்கும் காரணம் என் தங்கச்சி கார்த்திகாவோட பக்தியும் வேண்டுதலும் தான். தாத்தா மேல அவ்வளோ பாசம். தாத்தாவும் அதே மாதிரி தாங்க. என்ன என் மேல உள்ள பாசத்தை வெளியில காட்டிக்க மாட்டாரு. இப்போ பேசின மாதிரி தான் பாத்தீங்கல்ல, எப்பவும் தேல் கொட்டின மாதிரியே பேசிக்கிட்டு இருப்பாரு. ஆனா பேத்தினா போதுங்க, அப்படியே உசிரியே விட்டுருவாரு. அவளுக்காக எதை வேணாலும் செய்வாரு. கார்த்திகா, எங்க உங்க தங்கச்சி இதுக்கு முன்னாடி எங்க இருந்தாங்க? அதான் சொல்லுங்க, லண்டன்ல. ஆனா பிறந்து வளர்ந்ததெல்லாம் பாத்தீங்கன்னா இலங்கையில. அவ அப்பா எனக்கு பெரியப்பா வேணும், பேரு சிவனேசன். கார்த்திகா சின்ன வயசுல இருக்கும்போது ஒரே தடவை வந்துட்டு போனாரு, அப்ப பார்த்தது. இப்பவும் இலங்கையில தான் இருக்காரு. அவர் எனக்கு பெருசா பழக்கம் இல்லைனாலும் தாத்தா அப்பப்பா அவரை பத்தி சொல்லிட்டே இருப்பாரு. அவருக்கும் அவர் பொண்ணு மேல அவ்வளோ பாசமா. நாங்கெல்லாம் சாதாரணமான ஆளுங்க, எங்க கூட எல்லாம் பழக விடக்கூடாதுன்னு கார்த்திகாவை எங்க கண்ணிலே காட்டாம வளர்த்துட்டாரு. ஆனா கார்த்திகா அப்படி இல்லைங்க, அவ எங்க ரத்தமாச்ச. இப்ப விவரம் தெரிஞ்சதும் எங்களை தேடி வந்துட்டா. உங்களை தேடி இங்க வந்துட்டாங்கன்னு சொன்னீங்க, அப்ப அவங்க அப்பா? அவரை பத்தி எங்களுக்கு என்னங்க கவலை? அவர் எப்படி எங்களை பத்தி கவலைப்படாம இருந்தாரோ அதே மாதிரி நாங்களும் போறோம். அவரோட பொண்ணே அவரை வேண்டான்னு சொல்லிட்டு உதறிட்டு வந்துட்டா. அப்ப பாத்துக்கோங்க அவரோட கேரக்டர் எப்படி இருக்கும்னு. இப்ப இலங்கையில செம்ம ஜாலியா தான் இருப்பாரு. ப்ளீஸ் ஸ்டாப் இட். ஏங்க கார் எதுவும் நிப்பாட்டுவா? அவங்க நிறுத்த சொன்னது காரே இல்ல, இப்ப நீங்க பேசுனது. அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, தலைவலி வேற. அமைதியா ஓட்டுங்களேன். ஓ சாரி சாரி, தங்கச்சி பத்தி கேட்டீங்களே அதான் நிறைய பேசிட்டேன். நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் அமைதியா வரேன். அழாத கார்த்திகா, கண்ணை தொடச்சுக்கோ. கண்ணை தொட. அதுக்கான நேரம் வந்துடுச்சு, அதுக்கான ஆளுங்களும் உன்னை தேடி வர போறாங்க. அவங்க எல்லாருக்குள்ளயும் ஒரு நோக்கம் இருக்கிற மாதிரி எனக்கும் ஒண்ணு இருக்குதாயே, அது நிறைவேறாம நான் சாக மாட்டேன், உன்னை விட்டு போக மாட்டேன். அது நிறைவேறணும்னா உனக்கு நான் சொன்ன வேண்டுதலை நிறைவேற்றணும். அது நான் கண்டிப்பா செய்வேன். உனக்கு என்ன தேவையோ அதை இங்க கொண்டு வருவேன். இது சத்தியம். Thank you.
சாமு, இவன் தான் நாகராஜ். நான் சொல்லியிருந்தேன்ல நாகராஜ் தான் தாமு. எந்த ஊரு, என்ன விஷயம்? ஏன் ஊரு விவரம் ஜாதகம் எல்லாம் பார்த்தா தான் மேற்கொண்டு பேசுவியா? இத பாரு, உனக்கு பணம் தேவை, அவன்கிட்ட வேலை இருக்கு. வேலையை செஞ்சு கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு போயிட்டே இரு. அதை விட்டுட்டு மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காத, நல்லா இருக்காது. இதை நான் சொல்லலப்பா, தாமு என்கிட்ட சொன்னது, அதை அப்படியே உங்கள்கிட்ட திருப்பி சொன்னேன். அவ்வளோதான், கோச்சுக்காதா நாகராஜ். என்ன வேலையா? எல்லாம் சின்ன வேலை தான் சொல்லு முத்து. முத்து, முதல்ல வேலையை சொல்லட்டும், அது சின்னதாக பெருசான நான் முடிவு பண்ணிக்கிறேன். ஏன்பா, நீங்கள் ரெண்டு பேரும் ரெண்டு நாட்டோட தலைவர்களா? நடுவில் என்ன வச்சு டீல் பேசுகிறீங்க? பண்ணுறதும் மொல்ல மாதிரி தானோ? இதில் நமக்கே இவ்வளோ கெத்து, சும்மா நேருக்கு நேராக பேசிக்கிற வேண்டியது தானே? என்ன தாமு? அப்படியா? அப்போ நீ கிளம்பு, நாங்கள் பார்த்துக்கிறோம். இக்கா போயிட்டே இரு. அப்புறம் பார்த்தியா பார்த்தியா, ஆளை கொண்டு வந்ததும் கழட்டி விடுற. ஏன், நான் இருக்கக்கூடாதா? என்ன விஷயம்னு இவன்ட்ட சொல்லு. ஒரு சிலையை திருடணும். ஐயோ, சிலையா? என்ன தாமு சொல்கிற? நீ கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கியா? செய்ய போறேன்னு சைலண்டாக நிற்கிறான், நீயும் ஓவர் ஆக்ட் பண்ணுற. என்ன நாகராஜ், நீ என்ன சொல்கிற? எங்கேருந்து எடுக்கணும்? ஏதாவது கோயில் இருந்தா? சேச்சே, அந்த பாவத்தில் நாம் செய்ய வேணாம். அந்த சிலை ஒருத்தரோட வீட்டில் இருக்கணும், இல்லை அவரோட கஸ்டடியில் எங்கேயாவது இருக்கணும். அந்த சிலை அப்படி ஒன்றும் காஸ்ட்லியான சிலைலாம் இல்லை, சாதாரண கல் தான். ஆனால் நம்மக்கிட்ட வந்தவங்க அதை தான் பெருசாக நினச்சி கேட்குறாங்க. அவங்களுக்கு அதில் ஏதோ ஒரு ஈடுபாடு போல் இருக்கு. ஆனால் எனக்கு இதில் ஈடுபாடும் இல்லை, உடன்பாடும் இல்லை. அப்போ நீ கிளம்புடா. அதுக்குல்ல நாகராஜ், நாங்கள் பேசிக்கிறோம். சும்மா குறுக்க குறுக்க பேசிக்கிட்டு. ஆமாண்டா, அப்புறமா நாங்களே வந்து உன்னை கடையில் பார்க்குறோம். இப்போ நீ கிளம்பு, நாங்கள் கொஞ்சம் விவரமாக பேச வேண்டியிருக்கு. அட பாவிகளா, காரியம் முடிஞ்சோன்னா இப்படி துரத்துறீல? எனக்கு இதில் எதுவுமே இல்லையா? வேலை முடிஞ்சதும் உனக்கு என்ன வந்து சேரணும் அது கரெக்டாக வந்து சேரும். புலம்பாம கிளம்பு. ஆ, இதுதான் கரெக்டான டீலு. இப்போ நான் நிம்மதியாக போவேன்ல. சரி, போ போ. சம்பந்தப்பட்ட ஆள் யாரு? எது புரியல? சிலையை வச்சிருக்கிறாருல, அவர் யாரு? ஓஹோ, அவர் பேரு சாமிநாத ஸ்தபதி.